தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து காமராஜர் காய்கனி மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளிகணேஷ். முரளிகணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சருடைய காலை நேர பரப்புரை. பாலா, தூத்துக்குடி மக்களவை தொகுதியில இரண்டாவது முறையாக போட்டியிடக்கூடிய கனிமொழியை ஆதரித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காமராஜர் காய்கறி மார்க்கெட்ல தற்போது வந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இவர் வந்து தங்கியிருக்கக்கூடிய சத்யா ரிசார்ட் தனியார் ரிசார்ட்ல இருந்து டெம்போ வாகனம் மூலமாக தூத்துக்குடி நகரின் முக்கிய வீதிகளில் வாக்குகள் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தவாறு பயணித்தார். தூத்துக்குடி ராஜாஜி பூங்கா முன்பு இருந்து வாகனத்தினுடைய கதவை திறந்து மக்களை பார்த்து கையசைத்தபடி சென்ற முதல்வர் தற்போது வந்து காமராஜர் காய்கனி மார்க்கெட்ல வியாபாரிகளை சந்திச்சு வாக்குகளை சேகரித்து வர்றாரு. இவங்க வந்து வாக்குகளை சேகரிக்கும் போது அந்த தூத்துக்குடி பாரதி நகரை சேர்ந்த மேரி என்ற ஒரு பெண் வந்து தனது மகனுக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு பணம் இல்லை, செஞ்சு உதவி செய்யும்படி முதல்வரை வந்து கையை பிடிச்சு கேட்டுக்கிட்டாங்க. இதுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கதாகவும் அந்த முதிய அந்த மூதாட்டிக்கு வந்து உறுதியளித்தபடி காய்கறி மார்க்கெட்ல தற்போது வந்து வாக்கு சேகரித்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா காய்கறி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள்ட்ட அவங்களோட குறைகளை கேட்டும் கடந்த காலத்துல வியாபாரிகள் நலனுக்காக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் எடுத்து கூறி வாக்குகளை சேகரித்துக்கிட்டு இருக்காரு. பாலா, நன்றி. முரளிகணேஷ், விரிவான விவரங்கள். ஹீரோ